தொடர்ந்து மாவட்ட அளவிலான நிகழ்வுகளை தற்பொழுது நம்மபூ செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் கூறுகையில், தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலை காணப்படும் எனவும், நேற்று அதிகபட்சமாக மதுரையில் 102 ஃபாரன்ஹீட் டிகிரி வெப்பம் பதிவாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்சமாக 91 ஃபாரன்ஹீட் டிகிரி வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. திருப்பூரில் உள்ள தனியார் பனியன் உற்பத்தி நிறுவனத்திலிருந்து பல ஆயிரம் மதிப்பிலான டி ஷர்ட்டை திருடி சென்ற வடமாநில இளைஞரின் வீடியோ வைரலாகி வருகிறது. பெருமாநல்லூரில் செயல்பட்டு வரும் தனியார் பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் வடமாநில இளைஞரை நிறுவனத்தின் செக்யூரிட்டி சோதனை செய்தார். அப்போது அவர் தனது ஆடைக்குள் 40 விலை உயர்ந்த டி ஷர்ட்டுகள் மற்றும் பேண்ட்டுகளை ஒழித்து எடுத்து சென்றது தெரிய வந்தது. செக்யூரிட்டி மேற்கொண்ட சோதனையின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நொச்சிப்பட்டியில் பனி சுமையை மறக்க பாட்டு பாடி நடனத்துடன் குப்பை சேகரிக்கும் துப்புரவு பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. 55 வயதான துப்புரவு பணியாளராக பணியாற்றும் அருணகிரி நொச்சிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மதியம் வரை குப்பை வண்டியின் மூலம் குப்பை சேகரித்து வருகிறார். தனது பனி சோர்வை நீக்குவதற்காக எம்ஜிஆர் பாடல்களை பாடியும் நடனமாடியும் தெரு தெருவாக சென்று குப்பையை சேகரிக்கிறார். இவரின் இந்த செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே அத்தியந்தலில் தனியார் விடுதியில் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பெண்களை மீட்டு தனியார் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ராமலிங்கம், சஞ்சய், பிரபாகரன், அரூரை சேர்ந்த ஜெகன் மற்றும் சங்கராபுரத்தை சேர்ந்த சக்திராஜா ஆகியோரை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் போடி மரக்காமலை வீரப்ப ஐயனார் கோவிலின் மலைமுகட்டு பகுதிகளில் பற்றி எரியும் காட்டுத்தீயில் ஏராளமான மரங்கள் நாசமாகின. தேனியில் 30 கிலோமீட்டர் அளவிலும், பெரிய குளத்தில் 10 கிலோமீட்டர் அளவிலும், போடியில் 30 கிலோமீட்டர் அளவிலும் தீத்தடுப்பு கோடுகள் அமைக்கப்பட்டு வனத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை நடை இன்று திறக்கப்பட்ட நிலையில், கொரோனா பரவலை தடுக்க பக்தர்கள் யாரும் கோவிலுக்கு வர வேண்டாம் என தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. கேரளாவில் இதுவரை 12 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில், அங்கு அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மாதாந்திர மண்டல கால பூஜைக்காக சபரிமலை நடை இன்று திறக்கப்படுகிறது. கொரோனா நோய் அறிகுறி உள்ளவர்கள் ஐயப்ப தரிசனம் செய்ய மலைக்கு வருவதை தவிர்க்குமாறு திருவாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்டுள்ள எரிவாயு குழாய்களின் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு தடுப்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருநள்ளாறில் நிலத்தடியில் குழாய்களை பதித்துள்ள கேல் நிறுவனம் அது வழியாக எரிவாயுக்களை தனியார் தொழிற்சாலைகளுக்கு வழங்கி வருகிறது. இதையடுத்து பேரிடர் மேலாண்மை துறையும் கேல் நிறுவனமும் இணைந்து நடத்திய ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயை அணைக்கும் நிகழ்வை வீரர்கள் தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள அனுபாம்பிகை ரிஷபேஸ்வரர் கோயிலின் உண்டியலில் 1,06,423 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். கோவிலில் உள்ள 4 உண்டியல்களில் மார்ச் மாதம் வரை பக்தர்கள் அளித்த காணிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் தேன்மொழி தலைமையில் எண்ணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் முன்னிலையில் காணிக்கையானது செயல் அலுவலர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள வேளாண்மை மருந்தக பாதுகாப்பு மையத்தில் இருந்த கருணாக பாம்பை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். மருந்தக பாதுகாப்பு மையத்தில் மருந்து பெட்டிக்குள் கூடியிருந்த கருணாக பாம்பை கண்ட பணியாளர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த வீரர்கள் கருணாக பாம்பை உயிருடன் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.